ಅನುಚರ ಶಕ್ತ್ಯಾದಿ ಗುಣಾಂ ಅಗ್ರೇಸರ ಬೋಧ ವಿರಚಿತಾ ಲೋಕಾಂ ಸ್ವಾಧೀನ ವೃಷಗಿರೀಶಾಂ ಸ್ವಯಂ ಪ್ರಭೂತಾಂ ಪ್ರಮಾಣಯಾಮಿ ದಯಾಂ. ದಯಾಶತಕத்துல ரெண்டாவது பத்துக்கு வந்திருக்கோம். நம்மாழ்வாரோட திருவாய்மொழியோட ஈக்குவலண்ட்டாக இந்த தயாசதகம் பண்ணியிருக்கார் தேசிகன், சுவாமி தேசிகன்னு பார்த்தோம். அதில் ரெண்டாவது பத்து திருவாய்மொழியோட டாபிக் என்ன அப்படின்னா அதிபோக்யத்வம் அப்படிங்கிறது. அதிபோக்யத்வம் என்ன அப்படின்னா, இது பிரைஸ் ஆஃப் தயாவானா இருக்கக்கூடிய, தயாங்கிறது யாரு, தயாங்கிறது இந்த பெருமாளோட எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கல்யாண குணமான கம்பேஷன். அது பெருமாள்கிட்ட கம்பேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம போய் அவர் முன்னாடி நிற்கவே முடியும். அப்படி இருக்கும்போது அவருடைய அத்தியந்த ரொம்பவே நமக்கு உதவியமாக இருக்கக்கூடிய குணம் என்னென்னா தயை. அந்த எக்ஸீடிங்லி என்ஜாயபிள் குவாலிட்டி ஆஃப் லார்ட், அதி போக்யத்துவமாக இருக்கக்கூடிய இந்த தயாங்கிற கம்பேஷனை முழுசாக சொல்கிறது தான் இந்த ரெண்டாவது பத்து பாடல்கள். அதில் லெவன்த்து ஸ்லோகமான இதில் ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுறார் சுவாமி தேசிகன். என்னன்னா, வெளியில் சஞ்சாரத்துக்கு யார் யாரெல்லாம் பார்த்து அவள் மேலே கருணை மொழியை பொழியலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக தயான்னு ஒரு பேரரசி, எம்ப்ரஸ், குவீன் ஆஃப் குவீன்ஸ் யுவோ, அந்த தயாங்கிற பேரரசி வெளியில் சஞ்சாரத்துக்கு கிளம்புறாளாம். எழுந்தருளிகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தோழுக்கினியான்ல பல்லக்கியில் எழுந்தருளிகிறாள். ஒரு பெரும் படையாக அவளோட பரிவாரங்கள் சர்வன்ஸ் எல்லாம் போகிறா. அது குடை சாமரம் அதெல்லாம் வீசிண்டு சேனைகள் சேவகர்கள்னு முதல்ல கிளம்புறது தயாக்கு முன்னாடி. அவள் பின்னாலேயே என்ன ஆறுது, யார் வரா அப்படின்னு பார்த்தா, அவளுடைய காதல், அவ மேல காதல் வயப்பட்ட கணவனான எம்பெருமான் வருகிறான், நம்மை நோக்கி வருகிறான். தயா நம்ம நோக்கி தானே பல்லக்கில் கிளம்பியிருக்கா, அவளுக்கு அந்த சர்வன்ஸ் எல்லாம் வரா, அவளோட பல்லக்கிக்கு பின்னாடி தயா தயான்னு சொல்லிட்டு இந்த பெருமாளும் வந்துட்டு இருக்கார். பகவானுக்கு அவர் பக அப்படிங்கிற சொல்லிக்கே ஆறு கல்யாண குணங்கள் வருது. இந்த ஆறும் குறைவு இல்லாமல் அவனிடத்துல இருக்கிறதுனால்தான் அவனை பகவான் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு எல்லார்கிட்டையும் குணம் இருக்கலாம், பணம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியும், அப்போ தயாவான்னு சொல்லலாம். பணம் தீர்ந்து போயிடுச்சுன்னா எப்படி அவன் தயாவானா இருக்க முடியும், அதனால அந்த தயைங்கிற குணம் அவன்கிட்ட, சேரிட்டிங்கிற குணம் அவன்கிட்ட குறைஞ்சிதானே போகும். ஆனா பெருமாளுக்கு இந்த ஆறு குணங்கள்னு சொல்றது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த ஆறும் குறைவே இல்லாம இன் அபண்டன்ஸ் அண்ட் எடுக்க எடுக்க இன்னும் விருத்தி ஆகுமே தவிர அவனுக்கு அது குறைவையே இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனாலதான் அவன் பகவான் அப்படிங்கிறதே அவனுக்கு பேரா வருது. தயாதேவிக்கு முன்னாடி ஞானம் அப்படிங்கிற ஒரு சர்வெண்டா இருக்கானாம். அந்த ஞானம், பெருமாளோட ஞானம் பாடிகார்டா போறான். என் பின்ன மற்ற ஐந்தும் வந்து அவ பல்லக்கெல்லாம் தூக்கிண்டு வருதான். அதாவது ஒருத்தனுக்கு துன்பம் இருக்கு, நம்ம தான் பிரபன்னர்கள் சேத்தனர்கள், நமக்கு துன்பம் தீர பகவானின் இந்த ஆறு குணங்கள் தான் அவனது பிரதான குணத்தலைவியான தயாவை தொடர்ந்து வந்து உதவுகிறது. தயாவின் வேலை துன்பம் தொடைத்தெறிவது, அவளது சேவகர்களாக ஏவல் புரிந்து மற்ற ஐந்து குணங்களும் அவள் கூடவே வருகிறதாம். ஆலோக அப்படின்னா ஒளி, தேஜஸ் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானம் என்னும் இருளை, இப்ப இந்த உலகத்துல எது இருள்னு சொல்றது, அவித்யை, அஜ்ஞானம், மாயை, அதெல்லாம் தான் இருள்னு சொல்றது. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாது அப்படின்னா வி ஆர் இன் டார்க் அபவுட் இட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பதம் உண்டு இல்லையா, டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, வி ஆர் இன் த டார்க் அபவுட் இட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இருள்னு என்ன காமிக்கிறது, இருள்னா அவித்யை, அஜ்ஞானத்தை காமிக்கிறது. ஒரு விஷயத்தை பத்தி தெரியாதுன்னா நமக்கு அது இருளா இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுடுத்துன்னா அது வெளிச்சமா ஆயிடுறது இல்லையா. அந்த மாதிரி அஜ்ஞானம்ங்கிற இருளை ஓட்ட வல்ல ஞானமாகிய ஒளி. ஞானம் இங்கே தயாதேவிக்கு தீப்பந்தம் ஏந்தும் சேவகனாக, இந்த கைடு மாதிரி ஒரு டார்ச் லைட் அடிச்சுண்டு போறான், இந்த வழியா போங்கோ, இங்கதான் உங்களோட தேவை இருக்கு, இங்கதான் கஷ்டப்பட்டு இருக்கா, இந்த வழியா போங்கோ அப்படின்ட்டு காமிக்கிறதாம் அந்த ஞானம்ங்கிற சர்வெண்ட்.
அதனால தயையும் அப்படியே ஞானம் காட்டுற வழியில போங்கோ அப்படின்ட்டு பல்லக்கியில மத்த பேரெல்லாம் அவள் அனுப்புறாளாம். சோ பகவானின் இச்சையாகிய தயா அவனது பேரபிமானத்துக்கு உரியவளா இருக்கா. கருணை அப்படிங்கிற அவள் குணமே அவனுக்கு பிரீத்தியா இருக்கு. இவள் கருணை புரிய சொல்றாள். தப்பு பண்ற சேத்தநகர் மேல அவ தப்புகள் எல்லாம் பார்க்காத படிக்கு அவ மேல கருணை புரிஞ்சு அவளை நல்லபடியா ஆக்கி கொடு, உனக்கு ஏத்தவர்களா ஆக்கி கொடு அப்படின்ட்டு சொல்றதுனாலேயே, அந்த ஒரு குணத்தினாலேயே பகவானுக்கு தயையே ரொம்ப பிடிச்சிருக்கான், ரொம்ப பிரீத்தியா இருக்காளாம். அதனால அவனது மகிஷி பிராட்டி அப்படின்னு மட்டும் இல்லாம அவளுக்கென்றே ஒரு தனிப்பெரும் மகத்துவமாக அவளுக்கு இருக்கு. ஸ்வயம் பிரபூதாம் அப்படின்ட்டு சொல்றது, ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி அப்படி சொல்றதுனால, பிரமேயம்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இங்க பிரமேயம்ங்கிற ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் தயா. பிரமாணம் த அத்தாரிட்டி சீக்கிங் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் தயா இஸ் திஸ் தயா சதகம் அப்படிங்கிற நூல். ஸோ பிரமாணயாமின்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்றது, தயா சதகமான இந்த ஸ்லோக கிரந்தமே புரிதலுக்கு அப்பாற்பட்டதான பகவானின் தயைக்கு அப்புறமேய பிரமாணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்கு முன்னாடி ஒருத்தர் கூட இனிமேலும் கூட யாரும் செஞ்சதா தெரியலே. இதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி இப்படி பெருமானின் அதிரூப ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எக்ஸீடிங்லி பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டான தயைக்கே தனியா ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் திஸ் அத்தாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா இந்த தயா சதகம் அப்படிங்கிற நூலே அப்படின்னு சொல்றார். ஸோ நோ ஒன் ஹேஸ் எவர் அட்டெம்ப்டட் டு டூ ஸோ பிஃபோர் தட் புட் தயா பெருமாளோட கம்பேஷன் ஒரு ஆட்ரிபியூட்டை அவளோட மகிழ்ச்சியாக்கி அவன் அந்த தயைக்கு இவனை விட பவர் ஜாஸ்தின்னு சொல்றதுக்கு முன்னாடி யாருமே வந்தது கிடையாது. நம்ம நம்ம சுவாமி தேசிகன் தான் இதை செய்திருக்கார். ஸோ பகவானின் நிர்ஹேத்துக கிருப்பை. ஏன் ஒருவருக்கு பகவத் அனுகிரகம் உள்ளது, ஒருத்தர் திடீர்னு என்ன கண்ணுக்கு முன்னாடி அவளுக்கு நல்லதெல்லாம் நடந்துன்னு போறது, பகவத் கிருப்பை ஏற்படுறது, சத்சங்கம் ஏற்படுறது, ஆச்சாரியன் கிருப்பை ஏற்படுறது, பாகவதர்கள் எல்லாம் குழுமி நிற்கிறா, அவளுக்கு மேலும் மேலும் ஞானம் ஏற்படுறதுன்னு எப்படி தெரியும், எப்படி அவளுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா பகவானின் தயை தான் காரணம். நிர்ஹேத்துவ கிருப்பை அவனோட தயை தான் காரணம். தயை வந்து வழி ஞானம் வழிகாட்ட இங்க வந்துட்டானம் அவள்கிட்ட, அதனால தான் தெரியறது அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இந்த ஸ்லோகத்துல இந்த கிரந்தம் தயா சதகம்ங்கிற கிரந்தம் தான் தயைக்கு பிரமாணமானது. தயை தான் பேரரசி, அவளை அண்டிதான் மற்ற குணங்கள் உள்ளது அப்படின்ட்டு இங்க சுவாமி காமிக்கிறார். அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரேசர போத விரச்சிதாலோகாம் ஸ்வாதீன விருஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாண யாமி தயாம்.